திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பெண் குழந்தைகளை மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் தாய் மாமன்கள் தோளில் சுமந்து பொன்னூஞ்சல் திருவிழா நடைபெற்றது. பண்டைய கொங்கு 26 நாடுகளின் தலைமையிடமான தற்போதைய சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரர் அரண்மனையில் 3 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் பொன்னூஞ்சல் திருவிழா நடைபெற்றது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 158 பெண் குழந்தைகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பொன்னூஞ்சல் விழாவில் கலந்து கொண்டனர். தாய் மாமனின் தலை சிறந்த உறவையும் பெண் குழந்தைகளின் தெய்வீக தன்மையையும் போற்றும் வகையில் பொன்னூஞ்சல் விழா நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பெயரில் சமூக வலைதளங்களில் போலி கணக்குகள் உருவாக்கி மோசடியில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலையின் மீது கடந்த ஆண்டு டிசம்பர் 6 கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி மகாதீபம் ஏற்றப்பட்டது. அதில் இருந்த நெய்யுடன் பல்வேறு மூலிகை மற்றும் வாசனை திரவியங்கள் கலந்து தீமையானது தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மர்ம நபர்கள் கோயில் பெயரில் போலி கணக்குகள் உருவாக்கி தீபமை வேண்டுமென்றால் இன்பாக்ஸில் தகவல் தெரிவிக்கவும் என பதிவு செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் 14 நடைபெற்ற கந்தூரி விழா நிறைவு பெற்றது. நாகூர் தர்காவில் 466 கந்தூரி விழா கடந்த 24 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி கடந்த 1 வீர் அமரவைத்தல், 2 சந்தனக்கூடு ஊர்வலம், 3 ஆண்டவர் சமாதி சந்தனம் பூசும் நிகழ்ச்சி, 4 பீர் கடற்கரை செல்லும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது. தர்கா பரம்பரை கலிஃபா துபா ஓதிய பிறகு 5 மினாராவில் ஒரே நேரத்தில் கொடியிறக்கப்பட்டு கந்தூரி விழா நிறைவு பெற்றது. இதில் தர்கா ஆதீனங்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கரூரில் ஜிபி முத்துவை சூழ்ந்து கொண்டு இளைஞர்கள் ஃபிளையிங் கிஸ் கொடுத்து அன்பை பொழிந்தனர். கரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக யூடியூப் பிரபலம் ஜிபி முத்து வந்திருந்தார். அப்போது அவர் காரை சூழ்ந்து ஆரவாரம் செய்த இளைஞர்கள் செல்போனில் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஜிபி முத்து பாட்டு பாடி குழந்தைகளுடன் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் டிடிஎஃப் வாசன் நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்தது சர்ச்சையான நிலையில் ஜிபி முத்து வந்த காரின் முன்பக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணிகள் முடிவடைந்துள்ளன. கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலாப் படகுகளில் சென்று சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட ஆர்வம் காட்டி வருகிறார்கள். 133 உயர சிலை மீது உப்பு காற்றுப்பட்டு சிலை சேதமடையாமல் இருக்க ரசாயன கலவை பூசும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. பணிகள் நடைபெற்று வந்ததால் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் முதல் திருவள்ளுவர் சிலைக்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது பெண் தலை நசுங்கி உயிரிழந்தார். தியாகதுர்கம் அடுத்த புதுமாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவரும் புக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரும் கள்ளக்குறிச்சியில் கட்டிட வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினர். தியாகதுர்கம் சாலையில் உள்ள மின்மயானம் அருகே முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதில் மணிமேகலை சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த புக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி சமயபுரத்தில் மதுபாட்டில் கடன் தராததால் டாஸ்மாக் ஊழியரை வெட்டிய 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமயபுரம் 4 பகுதியில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. டாஸ்மாக் கடைக்கு வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கடனுக்கு மது பாட்டில்களை தருமாறு விற்பனையாளர் பாலகிருஷ்ணனிடம் தகராறு செய்துள்ளனர். கடன் தர மறுத்ததால் அந்த மர்ம கும்பல் அவரை பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளது. பின்னர் அவர்களை பிடிக்க கடையிலிருந்து வெளியே வந்தபோது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். காயமடைந்த டாஸ்மாக் ஊழியரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.